Hello, Dr. Vigdhan Neergalukku vanakkam. Na Shiny Surendran. Na vandu oru sports, fitness and preventive health dietitian. That is sports people, competitive players, athletics, cricket, squash and mari competition kaga ready aravungalukku diet kodupen. Plus adhe madri weight management and also preventive health. That is diseases varama nama oru healthy lifestyle, oru correctana food follow panna eppadi nama disease prevent pannalam abdingiradhiyum vandu நாங்க வந்து பிராக்டிஸ் பண்றோம். So நான் 22 years அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என் பேர் கலைவாணி. எனக்கு வயசு 35. weight loss பண்றதுக்கு வயசு முக்கியமா? மெனோபாஸ்க்கு அப்புறம் குழந்தை பிறந்து சில வருடங்களுக்கு அப்புறம் weight-ஐ குறைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? Fantastic question. என்ன ஆயிடுதுன்னா மெனோபாஸ் இல்லனா பெரிமெனோபாஸ். மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடில இருந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போகும். once in 3 months இல்ல once in 6 months அந்த மாதிரி வரும். நிறைய ஹாட் ஃபிளஷஸ் இருக்கும், நைட் தூக்கம் இருக்காது, ஹார்மோன் டிஸ்டர்பன்सेस ரொம்ப இருக்கும். சில பேருக்கு சிவியரா இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு போனதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பீரியட்ல கொஞ்சம் ஃபுட் வந்து குவாண்டிட்டி அவ்ளோ கம்மியா சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் sudden weight gain இருக்கும். And waist, abdomen, hip எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிரும். So என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாது, because it's because of the hormone imbalance. So நீங்க கேட்ட மாதிரி கண்டிப்பா இந்த பெரிமெனோபாஸ் இல்ல மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடியே weight குறைச்சா உங்களுக்கு effort கம்மியா இருக்கும். இந்த பீரியட்லயும் weight குறைக்கலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டியிருக்கும். எக்சர்சைஸ் ஆகட்டும், டயட் ஆகட்டும், அதோட எஃபர்ட் வந்து நம்ம இன்னும் டபுள் ட்ரிபிளா போடுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளஸ் நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா ஏதாவது ஒரு நிகல்ஸ், ஒரு சின்ன இஷ்யூஸ் கிராப் அப் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மெனோபாசல் இல்லைன்னா பெரிமெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நைட்டு தூக்கம் இருக்காது, காலையில லேட்டா எழுந்திப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்காது. அதனாலேயே வந்து அவங்க கண்டினியூஸாக எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் மெனோபாஸ் ஹிட்ஸ் தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்கான அட்டம்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும், ஒரு 40 days நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. நார்மல் டெலிவரினா 40 days, சிசேரியன்னா ஆஃப்டர் 3 months ஆர் 6 months, டிபெண்டிங் ஆன் ஹவு ஹார்ட் இட் வாஸ். ஸோ டாக்டர் எப்போ ஓகேன்னு சொல்கிறாங்களோ அந்த க்ரீன் சிக்னல் கொடுத்த உடனே மெதுவாக ஒர்க் அவுட், அப்புறமா ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா பெட்டர். இட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா குழந்தை வளர வளர அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ், அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகுறாங்க, அப்புறம் ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப இன்வால்வ் ஆகி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பே வராது. ஸோ தென் அது அப்படியே டைம் விட்டு போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸோ யூஸ்வலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஆல்பம் நம்ம கண்டிப்பாக பல வருஷம் கழிச்சும் அதை பார்ப்போம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்பீடில் நடக்கும், உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஹாய், என்னோடய பேர் வினோதினி பிரித்திகா. என்னோடய ஏஜ் 20. பசி எடுக்குதோ இல்லையோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது சரியா, இல்லை நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றது சரியா? வெரி ட்ரிக்கி கொஸ்டின். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு கண்டிஷன் ஆர் ஒரு சுச்சுவேஷனுக்கு இது சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது type 2 டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும். ஏன்னா மாத்திரைகளும் எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க பிஃபோர் ஃபுட் இதை எடுங்க, ஆஃப்டர் ஃபுட் இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கும்போது கரெக்டாக அந்தந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்றணும். ஓகே. அண்ட் பொதுவாக ஒரு அடல்ட், ஏன்னா நான் சின்ன பசங்களுக்கு சொல்லலை, ஏன்னா குழந்தைங்களுக்கு, அப்புறம் ரொம்ப ஓடி விளையாடுற குழந்தைங்க அண்ட் ப்ளஸ் அட்லசன்ஸ், அதாவது டீனேஜர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே ரெகுலராக சாப்பிடணும். இன்ஃபேக்ட் 3 meals மட்டும் பத்தாது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் 20 வயசு இல்லை 18 வயசு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அந்த ஒர்க்கிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, கரியர்லலாம் நம்ம பிஸியாக இருக்கிற அந்த ஒரு பீரியட்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வெயிட் குறைக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, 4 hours கேப் விடுங்க, அப்புறமா லன்ச், அப்புறம் டின்னர். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நடுவில் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் விட்டு போகும். பெட்டர். ஏன்னா ஸ்நாக்கிங்னால நிறைய பேருக்கு வெயிட் கூடுது. அண்ட் PCOS இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ப்ரீ டயபெட்டிஸ் கண்டிஷன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 meal சாப்பிட்டாலே போதும், பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சில பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டயபெட்டிஸ் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ டெஃபினட்டாக டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது அட்வைஸாக கொடுப்போம். PCOD தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வெயிட்டை குறைக்க முடியுமா? Okay, ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வர முக்காவாசி கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஆனால் இது டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம், அப்போலேருந்தே அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்துடுது. ஸோ முக்காவாசி டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ட்ரை பண்ணேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிட்டு வருவாங்க. ஸோ மெயின் திங்கஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலோடு உட்காந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களால் வெயிட்டு குறைக்க முடியும். இப்போ பிசிஓஎஸ் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம் இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் எஸ்பெஷலி ஜூஸஸ் எடுத்துக்கக்கூடாது, சுகர்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒயிட் சுகர் அதாவது வெள்ளை சர்க்கரையை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், தேன் எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது தப்பு. எந்த விதமான ஒரு இனிப்பாக இருக்கிற ஒரு ஐட்டம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். அப்போ தான் பிசிஓஸ்க்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா, ரைஸ் ஆகட்டும், சப்பாத்தி இல்லை பிரெட்டு, அதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நிறைய காய்கறி வச்சு சாப்பிடணும். அப்புறம் அதே மாதிரி புரதச்சத்து மிக்க ஆகாரம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிஓஸ்ல இருந்தால் கூட உங்களால் வெயிட்டு குறைக்க முடியும். இது மட்டும் இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது ப்ளஸ் புரதச்சத்து நிறைய இருக்கணும். அப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட், பீட்ரூட், மஞ்சள் பூசணி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்டராக வரும். அதே மாதிரி ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், மைதா பொருட்கள் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லது கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் யோகாசனம், அப்புறம் எக்ஸசைசஸ், ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் வெயிட் ட்ரைனிங் ரொம்பவும் பெனிஃபிஷியல். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ஜிம் பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யோகாசனம் வில் ஒர்க் அவுட் ரியலி வெல். ஆனால் கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய வாக்கிங், ஸ்விம்மிங், ஜாகிங், சைக்கிளிங் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பிசிஓஎஸ் இருந்தாலோ இல்லை ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் கூட அழகாக இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். நிறைய ஹோப் இருக்குது, ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஹாய், நான் கௌதம் பேசுகிறேன், மதுரையிலேருந்து. ஸோ நான் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். ஸோ என்னோடய ஏஜ் வந்து 30. ஸோ எனக்கு காமனான ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஹோட்டலில் வந்து லிமிட்டட் மீல் சாப்பிட்றது நல்லதா இல்லை அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்றது நல்லதா? வாட் அ கிரேட் கொஸ்டின். ஏன்னா இந்த தாலி மீல்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது இப்போ ராஜஸ்தானி மீல்ஸாக இருக்கும், இல்லைனா அன்லிமிட்டட் மீல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய தாலியோட ஃபோட்டோகிராஃப் போட்டு அது நமக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அது ஒரு சாட்டர்டே சண்டே நம்ம கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேமிலியாக பிளான் பண்ணி போவாங்க. ஆனால் வாட் யூ டோன்ட் ரியலைஸ் இஸ் அதில் வந்து நல்ல ரிச் கிரேவி இருக்கும், அதில் கீ, பட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஸ்வீட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி இருக்கும், அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக ஒரு 1000 to 2000 கேலரிஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸு, மில்க் ஷேக்கும் சம்டைம்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம். ஏன்னா ஹெவி மீல் சாப்பிட்டாலே அப்படி கண்ணு சொக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இல்லை வெயிட்டு குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், பட் ஆனால் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆயிலி ஃபுட்ஸ், இல்லை மைதா இருக்குது, இல்லை மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரிச் ஃபுட்டை ரெகுலராக வெளியில் போய் சாப்பிட்றவங்க, சில பேர் பிரியாணியே வந்து வாரத்தில் 4-5 நாள் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒல்லியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களோட பேராமீட்டர்ஸ், சில வேல்யூஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சத்தான ஆகாரம் உள்ளே போகாதனால இந்த மாதிரி ஹை கேலரி ஃபுட்டுங்கும்போது மாவுச்சத்தும் ஆயிலி ஐட்டம்ஸ் இது 2 தான் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இது உடம்புக்கு நல்லது கிடையாது. என்றைக்கோ ஒருக்கு நம்ம சாப்பிட்றோம், வருஷத்தில் 4 தடவை இந்த மாதிரி போய் சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் அதே மாதிரி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ரெகுலராக நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஃபுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். என் பேர் விஷ்ணுநாதனுங்க, எனக்கு ஏஜ் வந்து 48 ஆகுதுங்க. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது எத்தனையோ பேர் 3 வேளையும் வெளியே சாப்பிட்றாங்க, மெஸ்லேயோ இல்லை கையேந்தி பவன்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ சாப்பிட்றாங்க. அவங்க எந்த வகையான உணவு வகைகள் எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து யாராவது ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி வேலை செய்யலாம், இல்லைனா ஹாஸ்டலில் இருப்பாங்க, இல்லை மேன்ஷன் அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலி வீட்டு வெளியில் தான் போய் சாப்பிட்ணும், ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்த்தியாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இட்லி, தோசை வந்து சேஃப். ஆனால் தோசையில் வந்து இந்த ரவா தோசையெல்லாம் சாப்பிட்டீங்க, இல்லை மசால் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஆயில் நிறைய ஊற்றுவாங்க. ஸோ ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் வந்து பிளெயின் தோசை இல்லை கல் தோசை, அதுலேயுமே வந்து சாம்பார் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெயிட் அது மாதிரி கன்சர்ன்டாக இருக்கீங்க அப்படின்னா பொடியில் வந்து எண்ணெய் ரொம்ப மிக்ஸ் பண்ணுறதுனால அது வேண்டாம். பட் சாம்பார் அதில் நிறைய காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை புதினா கொத்தமல்லி சட்னி, இல்லை தக்காளி வெங்காயத்தோட சட்னி அந்த மாதிரி வச்சு நீங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து அந்த வடையை அவாய்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்து 2 இட்லி ஒரு வடை அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லைன்னா நல்ல முருவலாக கீ ரோஸ்ட்டு அண்ட் வடை அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அது வேண்டாம். பிகாஸ் இது நீங்கள் டெய்லி பேஸில் இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக பிளட் ப்ரெஷரோ இல்லைன்னா டயபெட்டிஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்போவே போட்டுடுறீங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் டு அவாய்ட். அண்ட் மினி டிஃபன் ஒன்று கிடைக்கும், டெஃபினட்டாக அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் கிச்சடி, அப்புறம் ஒரு ஸ்வீட் வேறு இருக்கும், அப்புறம் ஒரு இட்லி, ஸோ வடை, இது எல்லாமே இருக்கும். வேல்யூ ஃபார் மணி தான் அது. தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் டெய்லி பேசிஸில் சாப்பிட்றவங்களுக்கு இது ரெக்கமெண்டடே கிடையாது. சேஃப் பெட் இட்லி, பிளெயின் தோசை. ஃபைன். நெக்ஸ்ட் லஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம ரெகுலர் இலை சாப்பாடு சாப்பிட்றோம். அதில் வந்து டெய்லி பேசிஸில் சாப்பிடும்போது ஸ்வீட்டு, அப்பளம், ஊறுகாய் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வருது உடம்புக்கு, வந்து கண்டிப்பாக கொழுப்பு சத்து ஏற்றி விட்டுரும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய கூட்டு கேட்கலாம், கீரை, அப்புறம் பொரியல் என்ன கொடுக்குறாங்களோ இந்த கிழங்கு வகையை விட இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் இல்லை பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரியான ஐட்டம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரைஸ் வந்து அன்லிமிட்டட் கொடுப்பாங்க, அது அவ்வளோ எடுத்துக்க வேண்டாம். த பெஸ்ட் வில் பி ஒரு டைம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கேட்குறது வந்து மோர், அப்புறம் இந்த தயிர் பச்சடி, சாலட்ஸு இது மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி கீரை கூட்டு, சாம்பாரில் காய்கறி நிறைய கேட்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஈவினிங் டிஃபனுக்கு பெஸ்ட்டு வந்து இப்போ டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் உடச்சக்கடலை இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வேர்க்கடலை, அப்புறம் உப்பு கடலை, பட்டாணி வறுத்தது கிடைக்கும் இல்லையா, அது இல்லைன்னா இந்த பொறி வைக்கிற கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வறுத்த பட்டாணி, உப்பு கடலை இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ கிரேட். அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம் இல்லைனா ஆப்பிள், இல்லை ஒரு வாழைப்பழம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் வேண்டாம், அங்கே தான் பிரச்சனை. அதே மாதிரி பிஸ்கெட்ஸ், பிஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் இல்லைனா வனஸ்பதி அப்படிங்கிற விஷயம் கலந்துருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பண்ணும், கொலஸ்ட்ரால் வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கரி பொருட்களே வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டின்னர். டின்னருக்கு ஆப்பம் அல்லது இடியாப்பம், அதுக்கு தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா சட்னி, இல்லை ஏதாவது மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா சிம்பிளாக இட்லி தோசை அதனாலும் இட் இஸ் ஃபைன். அந்த சின்ன இட்லி வரும் இல்லையா, சாம்பார் இட்லி, அதுவுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா சப்பாத்தி பற்றி ஏதாவது தால், ஒரு சிம்பிளான தால், இல்லைனா மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி, இல்லை ஒரு சன்னா கிரேவி அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். முக்கால்வாசி டைம் நம்ம ஹோட்டல் போகும்போது நான் குல்ச்சா, ருமாலி ரோட்டி, இல்லைனா மைதாவில் செஞ்ச பரோட்டா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மைதாவில் செஞ்ச பொருட்களே வேண்டாம். ஹெல்த்தி ஈட்டிங் ஆஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். டிராஸ்டிக் டயட்ஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். என் பேர் நந்தினி, எனக்கு 22 ஏஜ் ஆகுது. நான் பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னா அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இட்லி தோசை எல்லாமே அரிசியோட பேஸ்ட்டு தானே, அப்போ நம்ம அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா வேறு எந்த உணவுகளை சாப்பிடலாம்? ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. மெயின் திங்கஸ், நம்ம ரைஸ் வந்து வேறு ஃபார்ம்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாதம், நைட்டுமே பார்த்திங்கன்னா திருப்பி இடியாப்பம், ஆப்பம், ஊத்தப்பம் இல்லைன்னா இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் ரைஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இதுக்கு பதிலாக நம்ம என்ன சாப்பிட்லான்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் ஒரு கப் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்லாம், ப்ளஸ் ஒரு கப் சுண்டல், இல்லைனா ஸ்ப்ரவுட் சாலட், முளைக்கட்டின பயிர் இருக்குது இல்லையா, அதுலேயே நிறைய காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரவுட் சாலடாக கூட எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் சத்து மாவு கஞ்சியை கூட காலையில் சாப்பிட்லாம். ஏன்னா காலையில் எல்லோரும் அவசரமாக வெளியே போகிறோம், ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு டம்ளர் சத்து மாவு கஞ்சியில் உங்களுக்கு அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். அண்ட் வாரத்தில் ஒரு நாளைக்கு அடை, இன்னொரு நாளைக்கு பெசரட்டு, பச்சை பயிரில் தோசை இருக்குது இல்லையா, அது இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்லாம். அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, சம்மர் டைமில் நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல பெரிய டம்ளர் கூழ், ராகி கூழ், கம்பு கூழ் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். இல்லைனா பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதில் மோரை கலந்து கொஞ்சமாக ஊறுகாய், அதாவது வீட்டில் செஞ்ச ஊறுகாய் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா அந்த வெயில் டைமுக்கு அந்த உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும். ப்ளஸ் நம்ம வெளியில் போகிறோம், நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து லஞ்சுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. ஆனால் அரிசியை வந்து மாற்றிடலாம். வீக்லி ஒன்ஸ் அது இந்த பழமையான அரிசின்னு இருக்கு இல்லையா, ட்ரெடிஷ்னல் ரைஸ்ன்னு சொல்கிறோம், மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி இந்த மாதிரியான ரைஸ், இல்லைனா சிறுதானியம். சிறுதானியம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் நீங்கள் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம், புலாவ், இல்லைனா ஏதாவது வெஜிடபிள் ரைஸ், இல்லை வெரைட்டி ரைஸ் கூட பண்ணலாம். ஸோ சிறுதானியத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே புலாவ் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் கேரளா மட்டை அரிசி, இந்த மாதிரி பலவிதமான அரிசி இருக்குது மார்க்கெட்டில், அது சாப்பிடுங்க. அடுத்து ஈவினிங் வந்து டீ காஃபி குடிப்பீங்க. அப்புறம் நைட் வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை அடை பெசரட்டு, இல்லை ராகி தோசை, கம்பு தோசை இந்த மாதிரியானது, இல்லை சேமியா வெரைட்டிஸ் அதை எடுத்துக்கலாம். Okay, so if you split it, you will have a variety of vitamin mineral deficiency. You will be bored. Jolly or healthy lifestyle, this is very helpful. This you can try.